ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து கோழி வந்து எங்கள் வீட்டில் தானாக முட்டை விட்டு அதே ஒரு பிளேஸை வந்து லொக்கேட் பண்ணி அதை அங்கே முட்டை விட்டுட்டு அதுவே குஞ்சு பறிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நாங்கள் எதுவும் அடை வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இன்றைக்கி நான் வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள், இது இந்த கோழி வந்து இங்கே முட்டை விட்டுருந்துச்சு. ஸோ அதே ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிச்சு. ஸோ அங்கே வந்து இன்றைக்கி 21 நாள், 3 வாரம் ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சு வந்திருக்கு, காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு கோழி குஞ்சு வந்திருக்கு. இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன், ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2-3 முட்டையை பார்த்தோம்னா முட்டை உடஞ்சிருக்குங்க. பாருங்கள், இந்த முட்டை இங்கே உடஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இதிலேருந்து கொஞ்ச நேரத்தில் இன்னொரு கோழி குஞ்சு வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் உடையலை. இதை பார்த்தாலும் இது இன்னும் உடையலை. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. ஸோ இவங்க பிறக்க போகிறாங்க. வேறு இது உடையலை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் உடஞ்சிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் பிறக்க போகிறாங்க. இது உடையலை, இது உடையலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவங்களே எடுத்து உள்ளுக்கு வச்சுக்குவாங்க. ஸோ இதில் இப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கோழிகள் வந்து இப்படி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் அடை வச்சோம். அதுக்கப்புறம் நேச்சுரலாகவே அதே இப்படி உட்காந்து அடைப்படுத்து குஞ்சு பறிச்சுக்குங்க. இது ஏன் நான் இப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியலாக நம்ம வைக்கிறதுல வந்து பெருசாக பொறித்திறன் வந்து கம்மியாக இருக்குது. அதோட நேச்சுரலாக அதே ஒரு இடத்துல முட்டை விட்டு சேவ் பண்ணி வைக்கிறதுல பார்த்திங்கன்னா, அது ஒரு நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணோம், ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு 12 கோழி குஞ்சு இருந்தது. ஸோ அப்போ வந்து எப்படி இவ்வளோ குஞ்சு பறிச்சது, இது எங்கே முட்டை போட்டது, எதுவுமே நாங்கள் வாட்ச் பண்ணலை. அதனால் அப்போ இருந்து நான் ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம்னா அது தானாக முட்டை குஞ்சு பறிச்சிக்கும், பொறிப்பு திறனும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாங்க. ஸோ அதனால் அது மாதிரி விட்டுட்டோம். ஸோ இன்னும் இப்போ ரெண்டு பேர் வெளியே வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு முட்டை நல்லாவே உடஞ்சிருந்துச்சு. இந்த முட்டை பாருங்கள், இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. ஸோ இது இப்படி உடஞ்சிருக்கு. இன்னொரு முட்டை நல்லாவே உடஞ்சிருந்துச்சு. தெரியுதுங்களா, கோழி குஞ்சு மூக்கு தெரியுது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ கிட்டத்தட்ட உடச்சிட்டானுங்க. இதுக்குள்ளே கோழி குஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்கின்னு ஒரு சாஃப்ட் ஸ்கின் இருக்கும். இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கோழி குஞ்சு வெளியே வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட கோழி குஞ்சு முட்டையிலேருந்து எப்படி வெளியே வருது பாருங்கள். ஸோ நிறைய பிளட் இருக்குது, இது கோழிக்குள்ளாரே வச்சிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு மூணு முட்டை பறிக்கிறதுக்கு நாளைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இன்றைக்குள்ளே ஒரு மூணு கோழி குஞ்சு வந்துடும். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து நேச்சுரலாக கோழியை நேச்சுரல் இன்குபேஷன் பண்ணி அடைப்படுத்தி குஞ்சு பறிக்கிற மாதிரி பறிக்கிறோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கோழிகள் வந்து நிறையா இனப்பெருக்கம் வந்து நிறையா கிடைக்கும். அதாவது நீங்கள் முட்டையை வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமான பொறிப்பு திறன் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.